கொரோனா தடுப்பூசி இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் புத்தெழுச்சி பெறும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் -7% அளவிற்கு வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம் அடுத்த நிதியாண்டில் 11% அளவிற்கு வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். பொருளாதார நிதி ஆய்வறிக்கையில் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு, தேவை மற்றும் விநியோகம் ஆகிய இரண்டு அம்சங்களையும் பெரிதும் பாதித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் உலகில் கொரோனா பாதிப்புக்கு ஆளான நாடுகளில் இந்தியாவில் மட்டும்தான் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அரசின் நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பாதிப்பின் இரண்டாம் அலை ஏற்படாமல் தடுக்கப்பட்டதாகவும், கொரோனா ஊரடங்கால் பல்வேறு துறைகளிலும் உற்பத்தி வீழ்ச்சியடைந்து இழப்பு ஏற்பட்ட நிலையில் வேளாண் துறைதான் 3.4% அளவிற்கு வளர்ச்சியடைந்து பொருளாதார பாதிப்புகளை ஈடுகட்ட உதவியதாகவும் பொருளாதார நிதி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.